வணக்கம், இது உங்கள் தேடல்கள் முடிவதில்லை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மொபைல் வியூ, டெஸ்க்டாப் வியூ. இந்த இதுக்கு தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மொபைல் வியூனா என்ன, டெஸ்க்டாப் வியூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மொபைல் வியூ அப்படின்னா நம்ம நார்மலாக மொபைலில் பார்க்குறது மொபைல் வியூ, டெஸ்க்டாப் வியூ அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறது டெஸ்க்டாப் வியூ. இதுக்கு இதை எதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ரெடி பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வெப்சைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்பெனிக்கு, இல்லை யாராவது பெர்சனல் ஏதாவது வேணும் அப்படின்னா வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட் இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்சிவ் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு வெப்சைட் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணாலும் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் அலைன்மெண்ட் எதுவுமே மாறாமல் வர்றதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். இப்போ நான் கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் வெப்சைட் அப்லோட் பண்ணிட்டோம் சார், நீங்கள் அதாவது கம்ப்யூட்டரில் பாருங்கள், மொபைலில் ரெண்டுலேயும் பார்த்துருங்க, வெப்சைட் கரெக்டாக வருதா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட மொபைல் தான் சார் இருக்குது, கம்ப்யூட்டர் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மொபைல் ப்ராப்ளமாக இருக்குது, கம்ப்யூட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது ரெண்டு பார்க்குறதுக்கு மொபைல் கம்ப்யூட்டர் ரெண்டுமே வேணுமா அப்படின்னா தேவையில்லை. மொபைல் மட்டும் இருந்தாலும் இதுலேயும் ரெண்டு வியூ பார்க்கலாம், கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தாலும் அதுலேயும் ரெண்டு வியூ பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வியூ அப்படின்னா என்னென்னா, நம்ம மொபைலில் பார்க்குற காட்சி தான் மொபைல் வியூ. இப்போ இங்கே ஒரு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு இமேஜ் வச்சுருக்கு பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா எதுனா, இப்போ நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்கு பார்த்திங்களா COWIN COWIN.GOVIN அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு மொபைலில் பார்த்தா இப்படி தான் இருக்கும், அதான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே கம்ப்யூட்டரில் பார்த்தா டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டரில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், மொபைலில் பார்த்தா இப்படி இருக்கும், கம்ப்யூட்டரில் பார்த்தா இப்படி இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டுலேயுமே செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மொபைலில் நார்மலாக மொபைல் வச்சுருக்கோம், மொபைலில் எப்படி ரெண்டு வியூ செக் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ மொபைலில் நார்மலாக இப்போ ஒரு வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணால் மொபைல் வியூ வந்துடும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வியூக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் க்ரோமில் பாருங்கள் மேலே ஒரு மூணு டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மூணு டாட்டை போய் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்திருக்கு பாருங்கள், நியூ டேப், ஹிஸ்ட்ரி, டவுன்லோடட், ஷேர், ஃபைண்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அந்த டெஸ்க்டாப் சைட்டில் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ போய் என்ன பண்ணீங்கன்னா, அந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை நார்மலாக மொபைல் வியூ வேணும் அப்படின்னா அந்த டிக்கை போய் எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, மொபைலில் நம்ம இப்போ மொபைல் வியூ டெஸ்க்டாப் வியூ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து கம்ப்யூட்டரில் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அதில் இதே மாதிரி தான். நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி வியூ நார்மலாக இருக்கும். நீங்கள் அதை மொபைல் வியூ எப்படி மாற்றுறது அப்படின்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னரில் பாருங்கள் மூணு இருக்குமா, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட் இருக்கும் எப்பயுமே, அது இன்ட்டு க்ளோஸ், ஒரு மைனஸ் இருக்கும், அது மினிமைஸ். அதுக்கு நடுவில் மினிமைஸுக்கும் க்ளோஸுக்கும் நடுவில் பாருங்கள் ரீஸ்டோர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீஸ்டோரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரீஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன எப்படி மாறிக்கும் அப்படின்னா ரெஸ்பான்சிவாக மாறிக்கும், மொபைல் வியூவில் மாறிக்கும், அவ்வளோதான். நார்மலாக இப்போ ஒரு ஃபோனில் போய் டெஸ்க்டாப் வியூ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணணும். இதே சிஸ் கம்ப்யூட்டரில் போய் மொபைல் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நடுவுக்கு ரீஸ்டோர் கிளிக் பண்ணணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோலேயே, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நிறைய வெப்சைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அட்ராக்டிவான வெப்சைட் வேணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் நாங்கள் பண்ணித்தரோம். அதுக்கு அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க, சா இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ், நம்பர் 42, ஸ்பென்சர் காம்பவுண்ட், நியர் பஸ் ஸ்டாண்ட், திண்டுக்கல். எங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8825786705, ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 9600642642. ஓகே, தேங்க்யூ.